தற்போது ஒரு அண்மை செய்தி, மாநிலங்களவையில் 12 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கூட்டாக வெளிநடப்பு செய்தது தொடர்பாக காங்கிரஸ் சார்பாக அவருடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் நமது டெல்லி செய்தியாளர் யோகேஷன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஷன், தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தொடங்கிய நிலையில அன்றைய தினம் மிக முக்கியமான மசோதாக்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டது. அதோடு சேர்த்து பிற்பகலில் 12 மாநிலங்களவை உறுப்பினர்கள், எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 12 மாநிலங்களவை உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக மாநிலங்களவையுடைய அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு அறிவித்தார். அது எதற்காக என்றால், கடந்த குளிர்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளில் இந்த 12 எம்பிக்களுமே அவை நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விதமாக நடந்து கொண்டதாக கூறி அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக மக்களவை மற்றும் மாநிலங்களவையைச் சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அந்த அவையிலே அமளியில் ஈடுபட்டார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் தொடர்ச்சியாக அவர்கள் வெளிநடப்பும் செய்து அவ்வப்போது மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடுக்கு எதிராக கண்டன குரல்களை எல்லாம் பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாநிலங்களவை மற்றும் மக்களவையைச் சேர்ந்த தலைவர்கள் வெங்கையா நாயுடுவை சந்தித்து இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் மாநிலங்களவையை பொறுத்த மட்டுமே அவை நடவடிக்கை என்பது வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மக்களும் நேரடியாக பார்த்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மன்னிப்பு கேட்கும் வரை மாநிலங்களவை கூட்டத்தொடரில் அவர்கள் பங்கேற்க முடியாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் 10 மணி அளவில் மாநிலங்களவையுடைய காங்கிரஸ் குழு தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில எதிர்க்கட்சியுடைய கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதுல திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு, மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா, காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த மட்டுமே மீண்டும் ஒரு முறை மாநிலங்களவை அவைத்தலைவர் வெங்கையா நாயுடுவை சந்தித்து இந்த 12 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்து உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்படுவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒருவேளை மாநிலங்களவை அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய பட்சத்துல மக்களவை மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களுமே கூட்டாக வெளிநடப்பு செய்து நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு பேரணி நடத்துவதற்கான ஒரு முடிவையும் இன்றைய தினம் எடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல நாடாளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தொடர் 11 மணிக்கு துவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில முன்னதாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது எதிர்க்கட்சியுடைய காங்கிரஸ் மாநிலங்களவை தலைவர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. 11 மணிக்கு இந்த இரண்டு எதிர்க்கட்சிகளுமே அலுவல்களில் பங்கேற்பார்கள் இரண்டு அவைகளிலுமே. அப்போது அந்த மாநிலங்களவை அலுவல் நேரத்தில் குழு தலைவர் தரப்பிலிருந்து முறையிடப்படும். அதற்கு ஒருவேளை வெங்கையா நாயுடு தரப்புல மறுப்பு தெரிவிக்கக்கூடிய பட்சத்துல கூட்டாக வெளிநடப்பு செய்து நாடாளுமன்றத்துல ஒரு பேரணி நடத்துவதும் திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ராம்குமார், யோகேஸ்வரன், இந்த எதிர்க்கட்சியின் ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி.